ஹாய், இன்னைக்கு நம்ம வந்து தேங்காய் இல்லாமல் ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். எந்த சமையல் எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, அது சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம். அப்புறமா ஒரு 1 கொத்துக்கு வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கோம். 2 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கணக் பண்ணி புளி வந்து எடுத்துக்கோங்க. 1/6 வத்தலை வந்து நம்ம வந்து கிள்ளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வத்தல் வந்து காரமாக வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த நம்ம சேர்த்து இந்த உளுந்தம்பருப்பு வந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை வந்துட்டு நம்ம பெருசு பெருசாகவே கட் பண்ணால் போதும், குட்டியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதையுமே லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கிளறணும்ட்டு இல்லை, லைட்டாக வந்து கிளறி விட்டிங்கனாலே போதும். அப்புறமா 1/2 கப் அளவுக்கு நான் வந்து தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். தக்காளியுமே வந்து நல்லா பெருசு பெருசாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நாட்டு தக்காளி நல்லா பழுத்ததாக இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி சப்போஸ் அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல, பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. தக்காளியோட ஜூஸையுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதில் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து வதக்கணும். இப்போ வந்து நல்லா வதங்கி தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்போ எப்படி இருந்ததுன்னு, இப்போ நல்லா வந்து வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்பப்போ கிளறினா போதும், இது அடிக்கடி கிளறணும்ன்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்ததுனால இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வதக்கி வச்சிருந்த எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரைக்கும் போது நீங்கள் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, சேர்க்காமல் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி வந்து நல்லா வந்து விலுவிலுன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கணும், நெரு நெருன்னு இருக்கக்கூடாது. நல்லா அரைச்சி எடுத்துட்டு இப்போ வந்து அதுக்கு வந்துட்டு தாளிக்கிறது எப்படி அப்படின்னு வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு பேன் வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் வந்து உளுந்து. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை வந்து கிள்ளி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி கூட கூட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறமா வந்துட்டு வடை, போண்டா, குழிப்பணியாரம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.